ஹலோ, என்ன மாப்பிள்ள சார், நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு இன்னைக்கே ரெடி ஆயிட்டீங்க போல. அப்பா வரத்துக்கு லேட் ஆகுமா? அது வரைக்கும் மேல் ரூம்ல இருக்கிற பொண்ணு வீட்டுக்கு என்ன வேணுமோ கேட்டு செய்ய சொன்னாரு. உஷாவோட நம்பர் கூட அந்த டைரியில் தான் எழுதி வச்சிருக்காராம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உரிமை எதிர்பார்க்க கூடாது, நம்மளே எடுத்துக்கிறது தான். ஹே, அந்த பில் எங்க கொடு. நல்ல வேலை கதவை சரியாக சாத்தலை, இல்லை தப்பான மாத்திரையை சாப்பிட்ருப்பேன். இந்த மாத்திரைக்கு வேற ஒன்று இருக்குது, அதை சாப்பிட்டா சீக்கிரம் உயிர் போயிடும். என்னடா பிரச்சனை உனக்கு? நல்ல பொண்ணு, உங்கள் பழைய டெனண்ட்டு, நான் கூட பேசியிருக்கேன்டா. இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்? அவள் இல்லாமல் வேறு எந்த பொண்ணு எனக்கு வேணாண்டா. இதை கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும். அவங்கள எழுத்து பேசி என்னைக்கா பார்த்துருக்கியாடா? அவங்கள பார்த்தாலே பயமாக இருக்குடா. நீ சொல்லியிருந்தாலும் வேஸ்ட்ரா, அவள் வரமாட்டா, வரவே மாட்டா. அதனால தானே நான் தேடி போனேன். கிடச்சாலா? நீ கூட வாடா, மறந்துட்ட. ஆயிரம் நட்சத்திரங்களுக்கு நடுவே ஒரு நிலாவை போல் என் கண்முன் நீ தோன்றினால் உன்னை பார்ப்பது ஒன்றே போதும், கோடி சந்தோஷம் ஒவ்வொரு நாளும். நல்லா இருக்குங்க. யார் எழுதுனா? நான் தான். பார்த்தீங்களா, என்ன போய் சொல்றீங்க? ஆமா போய் தான். சும்மா விளையாட்டுக்கு சொன்னாங்க. நல்லா இருக்கு. என்னடா மச்சான், இந்த பார்க் தான்டா, நானும் அவளும் இங்கே தான்டா மீட் பண்ணுவோம். ஆனா என்னமோ ஒன்று மிஸ்ஸிங்டா. ரைட்ரா, நானும் அவளும் பேசிட்டு இருக்கும்போது மைல்டா ஒரு பெல் சவுண்ட் கேட்கும். டேய், இந்த பார்க்கு வழி சொல்லவே கஷ்டப்பட்ட, இந்த பார்க் தான் எப்படி சொல்ற? கன்ஃபார்மா இந்த பார்க் தான்டா. ஓ, அப்போ அந்த பெல் சவுண்டு அதே எப்போ கேட்கும் தெரியுமா? நானும் அவளும் பேசிகிட்டு இருக்கும்போது பார்க்கில் கூட்டமே இருக்காதுடா. அவளும் நோட்டில் ஏதோ வரைஞ்சிக்கிட்டே இருப்பா. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஈவினிங் டைமுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்டா. எனக்கு என்னமோ இவ சின்ன வயசில் தெரிஞ்ச பொண்ணாக இருக்கணும்னு தோணுது. இது எங்கள் பழைய ஏரியா வேறு, தலையில் ஏதாவது அடிபட்டுச்சான்னு தெரியலடா. எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. இருக்கலாம், இல்லைனா இந்த லூஸ் மேலே சுற்றிட்டு இருக்க மாட்டேன் பாரு. டேய், அங்கே போய் கேட்டு பார்க்கலாம்டா. இடத்த தானே கண்டுபிடிச்சோம், அவள இல்ல. இவ்வளோ சொல்றியே, அவ உன்ன லவ் பண்றாளா? இது கொஞ்சம் பாடுறா. என்ன பண்ற? பேர் என்ன? நான் நவீன். ஓ, நவீன். இல்ல இல்ல, ஏய், நானா அது? அழகா இருக்கு, ஆனா என்ன மாதிரி தான் இல்ல. அப்படியா சொல்ற? வேற எப்படி இருக்கு? அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. நீ ரொம்ப அழகா இருக்க. என்னாச்சு? இல்ல, இது வரைக்கும் யாரும் என்ன அழகா இருக்குன்னு சொன்னதே இல்லை. இருக்கலாம், நீ பார்க்க அழகெல்லாம் இருக்கலாம், ஆனா அழகா, ரொம்ப அழகா இருக்க. ஆனால் நம்ம அவ்வளோவா பேசிக்கவே இல்லையே. பேசி தான் பழகணுமா என்ன? நீ வரைஞ்ச இந்த ட்ராயிங்கே போதும். பழகணும்னா ஒருத்தரை பிடிக்கணும், பிடிச்சாலே போதும், பேசணும்னு அவசியம் இல்லை. ஐ லவ் யூ. நம்ம உயிர் போகும்போது இவங்களும் நம்ம கூட வந்துடக்கூடாதான்னு ஒரு சிலரை பார்த்தா மட்டும்தான் தோணும். நீயும் அப்படிதான். உனக்கு என் பேராக தெரியுமா? எப்படி இருந்தாலும் இனிமேல் டார்லிங் தான் கூப்பிட போறேன். சரி,
ஏதோ கேட்கிறேன், உன் பேர் என்ன? நிஷா. அந்த பார்க்கில் இருக்கவங்ககிட்ட அவளை பற்றி கேட்டேன்டா, அங்கேயும் யாரும் தெரிலன்னு சொல்லிட்டாங்க. அவன் நல்லா டிராயிங் வரைவான்னு அங்கே இருக்க டிராயிங் ஸ்கூல் அவளை பற்றி கேட்டேன்டா, அங்கேயும். நிஷான் யாரும் இல்லையப்பா. ஆனால் அவன் என்கிட்ட இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்டா. ஓ, இதாவது கனவுல தேடினியா இல்லை நிஜத்தில் தேடினியா? நிஜத்தில் தாண்டா தேடியிருக்கேன். இதை பார்த்தா தான் உனக்கு கனவுது நிஜதுன்னே தெரியுதுல்ல. ஃபஸ்ட்டே இதை வீட்டில் சொல்லியிருந்தேன், எல்லாம் ஏன் தப்பு. இல்லை கனவை டைரியில் எழுதி வச்சு ரிசர்ச் பண்ணியிருக்க மாட்டேப்பாரு. நான் தான் அன்னைக்கே சொன்னேனடா தெளிவா. இப்போ சொன்னல்ல, இது எல்லாமே சாதாரண கனவு தான். இதை தான் நாங்கள் டெக்னிக்கலாக லூசி ட்ரீமிங் சொல்லுவோம். இப்போ பார்த்தனா நீயும் காலேஜ் மட்டும் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது திடீர்னு உன் கூட பத்தாவது வரைக்கும் படித்த ஸ்கூல் ஃப்ரெண்ட் அங்கே வருவான். வந்து உங்ககிட்ட பேசாமல் அவங்க ரெண்டருக்குள்ளே பேசிப்பாங்க. அவங்க ரெண்டத்துக்குள்ள பழக்கமே இல்லையே அப்படின்னு நீ யோசிப்ப, கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ திடீர்னு முழிப்ப, அப்போ தான் தெரியும் உனக்கு அது கனவுன்னு. உன் ஆள் மனசுக்கு தான் தெரியும் உனக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்காதுன்னு. அதுதான் உன் கனவுலையும் வரும். இதுவே கெட்ட கனவுனா நீ சீக்கிரம் எழுந்துருவ. இதுவே உனக்கு பிடிச்ச கனவுனா அதுவாக கலைஞ்சாதான் உண்டு. இப்போ பார்த்தனா பேய் கனவுக்கு மட்டும்தான் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்க. இதையும் ஒரு பேய் கனவாக நினச்சி மறந்துடு. டேய், இதெல்லாம் கனவுன்னு எனக்கு தெரியும்டா, ஆனால் நிஜத்துலேயும் நடக்குது. ஏன்னா நிஜத்தில் இருக்கிறது தான் கனவுலையும் வருது, ஆனால் வேறு மாதிரி வருது. அப்போ அந்த பொண்ணு இருக்கிறாள்? அதான் இல்லை, உனக்கு பிடிச்ச எல்லாம் தான்டா அவ. இன்னும் ஃப்ராங்காக சொல்ல போனால் உன்னோட 80% கேரக்டர் தான் அவ. இவ்வளோ சொல்கிறியே, உன் பேர் என்னைக்காக அவர்கிட்ட சொல்லியிருக்கியா? அவள் எவ்வளோ ஹைட்டுன்னு தெரியுமா? அவளுக்கு எத்தனை விரல் இருக்குன்னு தெரியுமா? ஏன்னா உனக்கு இதெல்லாம் தேவையில்லை, உன் தனிமையை பார்க்க உனக்கு ஒரு ஆள் வேணும். அதுதான் அவள். உனக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்களே, அதுக்கப்புறம் அந்த கனவு வந்துச்சா? வராது. ஏன்னா அவன் தனிமை போய் உனக்கு பயம் வந்துருச்சு. என்ன தான் ட்ரை பண்ணாலும் கனவு நிஜமாகாது. இனிமேலாவது நிஜத்தில் சந்தோஷமாக இருக்க பாரு. உங்கள் அப்பாவாக தான் இருக்கும். ஹலோ. ஹலோ நவீன். நிஷா, நீ எங்கே இருக்க? என்ன இங்கேருந்து கூட்டிகிட்டு போ. ஒன் செக், ஒரு நிமிஷம். எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு தான்டா நிஷா. நிஷா, ஓ நீங்களா? அப்பா அம்மா வெளியே போயிருக்காங்க. நீ நிஷா? ஏன்னா நிஜத்துல இருக்கிறது தான் கனவுலையும் வருது, ஆனா வேற மாதிரி வருது. சின்ன வயசுல தெரிஞ்ச பொண்ணா இருப்பணும் தோணுதுடா. நல்ல பொண்ணு, உங்க பழைய டெனன்ட். நிஷான் யாரும் இல்லையப்பா. ஆனா அது என் கிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்டா. இல்ல, இது வரைக்கும் யாரும் என்ன அழகா இருக்குன்னு சொன்னதே இல்லை. நவீன், ஆனா கனவுல அதான் எனக்கும் புரியல. ஹே, நானா இது? அழகா இருக்கு ஆனா என்ன மாதிரிதான் இல்லை. ஓ நவீன், நம்ம பேசிக்கிட்ட மாதிரியே இல்லையே.
பேசிதான் பழகணுமா என்ன? பேசிதான் பழகணுமா என்ன? முடிச்சாலே போதும், பேசணும்னு அவசியம் இல்லை. எழில் என்பதற்கு அழகு என்றால் உயிர் என்பதற்கு நண்பாணி. இது நான் உனக்காக எழுதின ரெண்டாவது கவிதைடா. அப்படி இருக்கும்போது உன்னை நான் எப்படி சாக வைக்கணும்? உஷாவோட நம்பர் கூட கதவை சரியா சாத்தல. பி ரெடி. ஓகே, நான் இப்போ போய் அவன் டைரியில் உன் நம்பர் எழுதி வைக்கிறேன். நீ அந்தளவுக்கு அவனை லவ் பண்ணுறியா? ஆமாம், கவின் யாரை லவ் பண்ணாலும் நான் அவனை தான் லவ் பண்ணேன். சாரி, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. எந்த ஒரு பொண்ணுக்கும் தன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் தன்னை மட்டும்தான் லவ் பண்ணுன்னு தோணும். எனக்கு தெரிஞ்சு அவங்ககிட்ட பேச மாட்டான். ஸோ உன் நம்பரை அவனை பார்க்க வைக்கணும். நான் ஏதாச்சும் அவங்ககிட்ட பேசும்போது நீ அவனுக்கு கால் பண்ணி நிஷா மாதிரி பேசுவோம். கவின்கிட்ட நான் நிஷான்னு எப்போ சொல்லணும், எப்படி சொல்லணும்? ரைட், நீ அவங்ககிட்ட ஃபோனில் பேசு. இல்லை இல்லை, அவன் தான் ஃபஸ்ட்டு உனக்கு கால் பண்ணும். நான் அவன் நம்பரை அவன் டைரியில் எழுதி வச்சு அவனை உனக்கு கால் பண்ண வைக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்கள். இது கவின் டைரி, அவள் எப்படின்னு இதை படித்து தெரிஞ்சுக்கும். அவளோட வார்த்தையெல்லாம் உன்னுடைய வார்த்தையாக மாற்று. நீ தான் அவனுக்கு பேசி புரிய வைக்கணும். நான் எப்படி? அவனை ஒத்துக்க வைக்கணும்னா ஒரே வழி, நீ அவளை மாரி நடிச்சே ஆகணும். ஓகே, ஃபோன் பண்ணி பிளான் சொல்றேன். நீங்களே என்ன பிளான்?